இன்னைக்கு நாம மர்டர் மிஸ்ட்ரிங்கிற ஒரு காமெடி கலந்த டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர ஹீரோ யாருன்னு பார்த்தா ஒன் ஆஃப் த டாப் காமெடியனான ஆடம் சாண்ட்லர், அப்புறம் அவங்க ஒய்ஃபா வர ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ஜெனிஃபர் ஆனிஸ்டன். ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தை பார்த்தவங்க இவங்களை ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஹீரோயினோட ஹனிமூனுக்கு யூஎஸ்ல இருந்து யூரோப்புக்கு கப்பல்ல போறாங்க. கப்பல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொலை நடக்குது. அதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே இருக்கு. எப்படியும் உங்க கில்லரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கொலைக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். ஸ்பாய்லர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்த வாய்ஸ் ஆஃப் விஷா இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எடுத்தோடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. உள்ள இருந்து ரெண்டு பேர் வெளியே வராங்க. இவர் தான் நம்ம ஹீரோ நிக்கு, கூட இருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு. ஹீரோ இப்போ மூட் அவுட்ல இருக்காரு. ஏன்னா கான்ஸ்டபிள் பொசிஷன்லேருந்து டிடெக்டிவ் ஆயிடலான்னு ஒரு எக்ஸாம் எழுதினாரு, அதில் ஊத்திக்கிச்சு. இவர் மொதல் தடவை ஃபெயில் ஆனதுக்காக ஃபீல் பண்ணல, இது தேர்ட் டைம். ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு, ஆனால் ஒய்ஃப் கிட்ட ஃபெயில் ஆனதை சொல்ல தயங்குறாரு. இப்போ ஒரு பியூட்டி பார்லரை காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோவோட ஒய்ஃப். இவங்க பேரு ஆட்ரே. ஹீரோ இவங்களை கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு. மேரேஜ் அப்ப சொன்னாரா யூரோப் ட்ரிப் கூட்டிட்டு போறேன்னு, ஆனா இன்னும் செய்யலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு யூரோப் போகணும்னு ஆசை, அதுக்கு பணம் நிறைய வேணும். ஆனா ஹீரோவோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஹீரோயின் சொன்ன ஒரு அலர்ஜி மாத்திரையை விட இன்னொரு பிராண்டு 50 சென்ட் கம்மியா இருக்குன்னு அதை வாங்குறாரு. அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியில இருக்காரு. இத்தனைக்கு உங்களுக்கு இன்னும் குழந்தை கூட பிறக்கல. அன்னைக்கு நைட்டு ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃப்னு 4 பேரும் டின்னருக்கு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரு அவரோட ஒய்ஃப் பர்த்டேக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, 15th ஆனிவர்சரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கதா ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதுக்கு பெருசா ரியாக்டே பண்ணல. வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் மூட் அவுட்டா இருக்கிறத பார்த்த ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, யூரோப் ட்ரிப்க்கு கூட்டிட்டு போகாம இழுத்தடிக்கிறத பத்தி ஹீரோயின் கோவமா கேக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ சொன்ன சர்ப்ரைஸே யூரோப் ட்ரிப் தானு. ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆகுது. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஃபிளைட்ல ஏறாங்க. ஹீரோ எக்கனாமிக் கிளாஸ்ல தான் டிக்கெட் போட்டிருக்காரு போல, ஆனா அது ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல. ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு புக் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின். ஹீரோக்கு கொரட்டை விடுற பழக்கம் இருக்கு போல, அதனால ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்ஷனுக்கு போய் ஏர் பிளக் எடுக்கிறாங்க. அங்க ஒரு பேசஞ்சர் தூங்காம உட்காந்துட்டு இருக்காரு. இவரோட பேரு சார்ல்ஸ். பெரிய பணக்காரரு, தூக்கம் வரல, அதனால தனியா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் தூக்கம் வரலன்னு சொல்ல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில ஹீரோ தூங்கி எந்திரிச்சு பாக்குறாரு. பக்கத்துல ஹீரோயின் இல்லாதனால பிளைட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வரவும் அப்பன்னு பார்த்து சார்ல்ஸ் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரிஞ்சு போன சோக கதையை பத்தி பேசிட்டு இருந்தனால ஹீரோயின் ஆறுதல் சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்லியா சார்ல்ஸுக்கு முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு சார்ல்ஸ் மேல காண்டாகுது. சார்ல்ஸ் இப்ப ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு சொகுசு கப்பலுக்கு போயிட்டு இருக்காராம். அங்க சார்ல்ஸோட மாமா ஒரு விருந்து கொடுக்க போறாராம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறாராம். நீங்க வேணும்னா என்னோட கெஸ்டா அந்த சொகுசு கப்பலுக்கு வாங்கன்னு சார்ல்ஸ் சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனா ஹீரோக்கு அதுல விருப்பமே இல்ல, எங்களுக்கு வேற பிளான்ஸ் இருக்குன்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை ரெஸ்ட் ரூம்க்கு தனியா கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா இந்த ட்ரிப்புக்காக ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப நாளா பணம் சேர்த்திருக்காரு. சோ ஹீரோவோட சந்தோஷத்துக்காக ஹீரோயின் சார்ல்ஸ் கிட்ட வரலன்னு சொல்லிடுறாங்க. ஃபிளைட்ல இருந்து இறங்கினதுமே ஹீரோ புக் பண்ண பஸ்ஸ பாக்குறாங்க. இந்த பஸ்லயா, இன்னும் பல மணி நேரம் போகணுமேனு ஹீரோயின் கேட்க, அப்பனா சார்ல்ஸ் கூடவே போயிடலான்னு ஹீரோ சொல்ல இவங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. சார்ல்ஸ் ரெண்டு பேரையும் அவரோட கார்லேயே கூட்டிட்டு கப்பல் இருக்கிற போட்டுக்கு வராரு. கப்பல்ல ஏறினதுமே ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு கிட்ட சார்ல்ஸ் பேசுறாரு. இந்த பொண்ணு தான் சார்ல்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சார்ல்ஸ் கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கானா, சார்ல்ஸோட பணக்கார மாமா இருக்கார்ல இந்த கப்பலோட ஓனர், அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அவர் இப்போவோ பிறகோன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வயசான ஆளு. அவரோட பேரு மேல்கம். அவரும் இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதனாலதான் சார்ல்ஸ் ஹீரோயின் கிட்ட ரொம்ப புலம்பிருப்பாரு. ஹீரோயினும் ஆறுதலா பேசியிருப்பாங்க. சார்ல்ஸ் ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால போதையிலே ஹீரோயின் கிட்ட கப்பலுக்கு வரீங்களான்னு இன்வைட் பண்றாரு. எப்படியோ ஹீரோவும் ஹீரோயினுக்கும் இப்ப லாட்ரி விழுந்த மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போனதும் இன்னொருத்தர் வராரு. இவரும் மேல்கமோட பையன். மேல்கமோட பையனே ஹீரோ ஹீரோயினுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோ அங்க ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிரீமோட ஸ்மெல்லு ஹீரோயினுக்கு ஒத்துக்கல. சோ அலர்ஜி டேப்லெட்டை கேக்குறாங்க. ஹீரோ அவங்க சொன்ன பிராண்டை வாங்காம வேற பிராண்டை வாங்கினால டேப்லெட்டே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சார்ல்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பத்தி பேசிட்டு வரும்போதே இன்னொரு லேடி இவங்க கிட்ட பேசுறாங்க. இவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், இவங்களை ஆக்ட்ரஸ்னே சொல்றேன். இவங்கள பார்த்தது ஹீரோ செமைய வழிகிறாரு. ஹீரோயின் ஹீரோவை இழுத்துட்டு சார்ல்ஸ் கிட்ட போறாங்க. அப்ப சார்ல்ஸ் மகாராஜா வந்திருக்காரு, நான் போய் ஹாய் சொல்லிட்டு வரேன்னு போயிடுறாரு. இப்ப இன்னொருத்தர் பார்க்கவே பயங்கர டெரரா இருக்காரு.
கூட ஒரு பாடி கார்டு வேற. இவரை மிலிட்ரிக்காரர்னு சொல்கிறேன். ஹீரோ கிட்ட வந்து ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சி எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் சார்ல்ஸ் வந்து இவங்க என்னோட கெஸ்ட்னு சொல்ல ரெண்டு பேரையும் விட்டுறாரு. இந்த மிலிட்ரிக்காரர் மேல்கமோட ஃப்ரெண்டாக ஒரு தடவை தன்னோட உயிரை பணியை வச்சு மேல்கமை காப்பாத்திருக்காராம். அதில் தான் ஒரு கண்ணும் ஒரு கையும் இவருக்கு போயிருக்கு. சார்ஸ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த ராஜா மும்பைல இருந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காகவே வந்திருக்காரு. இவரும் ஒரு வகையில மேல்கம்க்கு வேண்டப்பட்டவர். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வராங்க. இப்ப யார் யார் வந்திருக்காங்கிற லிஸ்ட் சொல்லிடுறேன். சார்ஸ், சார்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, மேல்கமோட பையன், ஆக்ட்ரஸ், மகாராஜா, மிலிட்ரிக்காரு, அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட். இங்க அடிஷனலா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும். இப்ப இன்னொருத்தர் ஹாலுக்கு வராரு. இவர் ஒரு கார் ரேசர். இவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. ஹீரோயின் கேட்கறதுக்கெல்லாம் எஸ்எஸ்ன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் போகுது. யானை வர முன்னாடி மணி ஓசை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷிப்போட ஸ்டாஃப் ஒரு கத்தியை கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க. மேல்கம் வந்துட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் புரியுது. மேல்கம் ஹாலுக்கு வராரு. பார்க்கவே ரொம்ப வயசான ஆளா இருக்காரு. கூட அவரோட ஒய்ஃப், அதாவது சார்ல்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. எல்லாரும் எதுக்கு வர சொன்னார்னு பார்த்தா, இது வரைக்கும் எல்லாரையும் ரொம்பவே நம்பினாரா, சொத்தெல்லாம் எல்லாருக்கும் எழுதி கொடுக்க போறதா ஆல்ரெடி சொன்னாராம். ஆனா இப்ப மைண்ட மாத்திக்கிட்டாராம். ஏன்னா எல்லாருமே இவரோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற பூச்சிங்களாம். அதனால சொத்தெல்லாம் தன்னோட ஒய்ஃப், அதாவது சார்ல்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு பேர்ல எழுதி வைக்க போறதா சொல்றாரு. இதை கேட்டு ஆக்ட்ரஸ் கோவமா ஹாலை விட்டு வெளியே போயிடுறா. சார்ல்ஸுக்கும் மேல்கம் மேல கோவமா இருக்கு. ரேசருக்கு சொன்னது எதுவுமே புரியல. திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். மேல்கம் பத்திரத்துல சைன் பண்ண டேபிள் கிட்ட போறாரு. அப்ப மேல்கமோட பையன் கோவமா அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா மேல்கம் பையனையும் திட்டிட்டு சைன் பண்ண குனிகிறாரு. அப்போ ஒரு செகண்டுக்கு கரெக்டாக லைட் ஆஃப் ஆகுது. அந்த செகண்டில் ஒரு ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது. திருப்பி லைட் ஆன் ஆனோடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா மேல்கம் நெஞ்சில் கத்தி குத்து வாங்கி ஸ்பாட்லேயே செத்து கிடக்காரு. மிலிட்ரிக்காரர்கிட்ட கையில் கன் இருக்கு. யாரோ மேல்கம் கிட்ட வந்ததை இவர் பார்த்ததா சொல்கிறாரு. மேல்கம் பத்திரத்தில் சைன் பண்ணுறதுக்குள்ளேயே இந்த கொலை நடந்திருக்கு. சைன் இன்னும் பண்ணலன்னு தெரிஞ்சதும் ராஜாவும் மேல்கனோட பையனும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, கேப்டனை கூப்பிட்டு லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரையும் அவங்கவுங்க ரூம்லேயே இருக்க சொல்கிறாரு. ஏன்னா மேல்கம்மை கொண்ட கில்லர் இந்த ரூமில் தான் இருக்கிறதா சொல்ல எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோ நல்லா சாப்பிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. யார் கில்லராக இருக்குன்னு ஹீரோவை எழுப்பி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ மேல்கமோட பையன் தான் கில்லர்னு சொல்கிறாரு. ஏன்னா மேல்கம் பத்திரத்தில் சைன் பண்ணியிருந்தா பையனுக்கு தான் அதிக இழப்பு, சைன் பண்ணலைன்னா அவருக்கு தான் பெரிய லாபம்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. மேல்கமோட பையன் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த கொலையை ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வெளியேருந்து லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கான், இன்னொருத்தன் உள்ளேருந்து கொலை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் கன் ஷூட் பண்ணுற சவுண்டு கேட்குது. உடனே ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. பார்த்தா மேல்கமோட பையன் இறந்து கிடக்காரு. டைப்ரைட்டரில் ஒரு லெட்டரை டைப் பண்ணி வச்சுட்டு அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. ஸோ ரெண்டு டெத் ஆகிடுச்சு. கப்பல் இப்போ மொனாக்கோங்கிற நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு துறைமுகத்துக்கு போகுது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கப்பலுக்குள்ளே வராரு. எல்லாக்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறாரு. ஃபைனலாக ஹீரோ ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அவங்க தான் கில்லர்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கும் மேல்கமுக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. யாரோ காசு கொடுத்து மேல்கம்மை கொல்றதுக்காக தான் இவங்களை வர வச்சிருக்கதா சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோ இமோஷனல் ஆகலை, ஆனால் ஹீரோயின் பர்ஸ்ட் ஆகுறாங்க. அப்புறமா இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ ஒரு யூஎஸ் போலீஸ் ஆஃபீஸர், பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. மூணு தடவை டிடெக்டிவ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்காரு. ஆனால் எல்லாருக்கிட்டையும் தன்னை டிடெக்டிவ்னு சொல்கிறாருன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதை வச்சு எப்படி நாங்கள் தான் கில்லர்ன்னு சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, உங்களை தான் நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் கில்லர்னு சீக்கிரம் ப்ரூஃப் பண்ணுறேன்னு ஹீரோ கிட்ட சவால் விடுறாரு இன்ஸ்பெக்டர். அடுத்த சீனில் ரேசர் ஒரு பந்தயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கதை காட்டுறாங்க. சார்ல்ஸோட டீம் ரேஸ் நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் கில்லர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்கு மூணு காரணம் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒன்று பணத்துக்காக கொள்வாங்க, இல்லைன்னா லவ்வுக்காக கொள்வாங்க, இல்லைன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கொள்வாங்க. இந்த மூணில் பணத்தை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லையா, ஏன்னா ஹாலில் இருந்த எல்லாருக்குமே மேல்கமோட சொத்து மேலே ஆசை இருந்துச்சு. ஸோ இதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்க முடியாதான். அடுத்து லவ். மேல்கம் ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போதே எல்லாரையும் மட்டப்படுத்தி தான் பேசினாரு. ஸோ லவ்வுக்காக யாரும் மேல்கமை கொண்டிருக்க மாட்டாங்களாம். இப்போ மிச்சம் இருக்கிற ரீசன் ரிவெஞ்ச். ஹாலில் இருந்த ஆளுங்களில் யார் மேல்கம்மை பழி வாங்கணும்னு நினச்சாங்கன்னு கண்டுபிடிச்சா கில்லரை கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோ சொல்ல ரெண்டு பேரும் கார் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோயின் மிலிட்ரிக்காரோட பாடி கார்டு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஹீரோ ராஜா கிட்ட பேசுகிறாரு. இவங்களுக்கு யாரை பற்றியுமே டீட்டெயிலாக தெரியாதனால அவங்க எல்லாரோட ஸ்டோரியும் கேட்குறாங்க. பாடி கார்டு பேசுறதுக்குள்ளேயே மிலிட்ரிக்காரர் குறுக்கு வந்து பாடி கார்டை பற்றி சொல்கிறாரு. பாடி கார்டு பணக்காரரான், ஆனால் அதெல்லாம் அவரோட உழைப்பினால சம்பாதிச்சது இல்லை, ஃபேமிலி வழியாக வந்ததான்.
ஃப்ரான்ஸில் ஒரு சட்டம் இருக்கான். அந்த சட்டப்படி அப்பா அம்மாவோட சொத்து பசங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணுமா, ஈவன் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி. ஸோ பாடிகார்டுக்கும் மேல்கம்க்கும் எந்த வித முன்பகையும் கிடையாது. ஹீரோ ராஜா கிட்ட பேசிட்டு இருந்தார்ல, பேச்சுவாக்கில் மிலிட்டரிக்காரர் நீங்கள் தான் கில்லர்னு சொல்கிறாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. உடனே ராஜா ஜர்க் ஆகி தனக்கு ரேசர் மேலே தான் டவுட் இருக்கதா சொல்கிறாரு. ஏன்னா ரேசரோட அப்பாவுமே ஒரு கார் ரேசர் தானாமா, மேல்கம்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு ரேஸில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவரோட கால் ரெண்டும் கட் ஆகிடுச்சான், அதனால ரேசர் தான் பழிவாங்க மேல்கம்மை கொலை பண்ணிப்பாருன்னு ராஜா சொல்கிறாரு. ஓகே, இப்போதைக்கு ஒரு சஸ்பெக்ட் கிடச்சிட்டாருன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோயின் எங்கான்னு தேடுறாரு. பார்த்தா ஹீரோயின் சார்ஸ் கூட கடலை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சார்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் மேல்கம் கல்யாணம் பண்ணாரு. ஒருவேளை சார்ஸே பழிவாங்க இந்த கொலையை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோ சார்ஸ் தான் கில்லராக இருப்பார்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் அதை நம்பவே இல்லை. இவங்க பேசிக்கிட்டே ரூம்குள்ளே வராங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு லெட்டரை யாரோ டோர் கேப் வழியாக ஹீரோ ரூம்குள்ளே போட்டுட்டு போகிறாங்க. அந்த லெட்டரில் ரூம் 802 வான்னு போட்டிருக்கு. இவங்க இருக்கிறது ஒரு ஹோட்டல். ஸோ ரூம் 802 தேடி கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டு பேரும். உள்ளே போனால் அங்கே பாடி கார்டு இருக்காரு, கையில் கன்னு வச்சிருக்காரு. இதை பார்த்து ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. பாடிகார்டு இவங்களை வர சொன்னது ஒரு சீக்கிரட்டை சொல்றதுக்கான். யாரை பத்தினா, மிலிட்டரிக்காரரை பத்தி. மிலிட்டரிக்காரர் மேல்கம்மை காப்பாத்துறதுக்காக உயிரை பணையம் வச்சு ஒரு கண்ணையும் கையையும் இழந்தது மட்டும் இல்லாம 9 கோமாலையும் கிடந்திருக்காரு. மேல்கம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கேப்ல மிலிட்டரிக்காரோட லவ்வரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கு பாவம். ஆனா டெலிவரி அப்ப அந்த அம்மாவும் குழந்தையும் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. மிலிட்டரிக்காரர் ஒரு தடவை நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு பாடிகார்டு கிட்ட மேல்கம்மை கொலை பண்றதை பத்தி பேசியிருந்திருக்காரு. ஸோ மிலிட்டரிக்காரர் தான் கில்லர்னு பாடிகார்டு சொல்கிறாரு. சரி, இதை ரெக்கார்ட் பண்ணலான்னு ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ யாரோ பாடிகார்டோட ரூம் கதவை தட்டுறாங்க. பாடிகார்டு இவங்க ரெண்டு பேரையும் கபோர்டில் ஒளிய சொல்லிட்டு டோர் கிட்ட போகிறாரு. ஹீரோ அவர் கொண்டு வந்த லேம்பை எடுக்கலான்னு கபோர்ட்லேருந்து வெளியே வராரு. பார்த்தா பாடிகார்டு குண்டடிப்பட்டு கீழே சரிஞ்சு விழுகிறாரு. கில்லர் பாடிகார்டையும் கொண்டுட்டான். இவங்க ரெண்டு பேரோட சத்தம் கேட்டதும் இவங்களையும் ஷூட் பண்ணுறான். உயிரை கையில் பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ரூம்லேருந்து விண்டோ வழியாக வெளியே வராங்க. பாடிகார்டு டோருக்கு பக்கமாகவே சரிஞ்சு விழுந்துட்டனால கில்லரால் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வர முடியல. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து ரூம் கிட்ட போகிறப்ப மிலிட்டரிக்காரர் பல்ல க்ளீன் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அப்புறம் அதுக்கடுத்த ரூம் கிட்ட போகிறாங்க. உள்ளே யாரும் இல்லைன்னு தெரிய அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஒரு வழியை தப்பிச்சிட்டோம்டா நிம்மதி ஆகிறாங்க. உடனே போய் போலீஸ் கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறப்ப இந்த ரூமுக்கு யாரோ வர சத்தம் கேட்குது. உடனே ரெண்டு பேரும் பெட்டு கடையில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யார்னு பார்த்தா மகாராஜா கூட ஆக்ட்ரஸும் வராங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்க ராஜாவும் ஆக்ட்ரஸும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் கட்டில் கடையிலேயே ஒளிஞ்சிட்டு ரூம்ல ஆள் இல்லாதப்ப வெளியே போயிடுறாங்க. அவங்க ரூமுக்கு போகாம ஹோட்டலை விட்டு வெளியே வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்றாங்க. பாடிகார்டு என்ன சொன்னாரு, மிலிட்டரிக்காரர் தான் கில்லர்னு. ஆனா கில்லர் பாடிகார்டு ரூம் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணப்ப மிலிட்டரிக்காரரு அவரோட ரூம்ல பல்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மிலிட்டரிக்காரர் கில்லர் கிடையாது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ராஜாவும் ஆக்ட்ரஸும் ஒன்னா ரூம்குள்ள வந்தாங்க. ஸோ அவங்களும் கில்லர் இல்ல. மிச்சம் இருக்கிறது சார்ல்ஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் ரேசர். இதுல ரேசருக்கு இங்கிலீஷே புரியல. ஸோ மேல்கமோட பையன் சூசைட்னு செட்டப் பண்ணது, அங்கேருந்த லெட்டரு, இதெல்லாம் ரேசர் எழுதியிருக்க முடியாது. ஸோ ஹீரோவோட டவுட்டு சார்ஸ் மேலேயும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயும் திரும்புது. அப்போ டிவியில் ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோவை போட்டு இது வரைக்கும் நடந்த 3 பண்ணது இவங்க தான்னு இன்ஸ்பெக்டர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் பண்ணால் பரவாயில்ல, ஹீரோ டிடெக்டிவ் எக்ஸாமில் 3 ஃபெயில் ஆகி ஊரை ஏமாத்திட்டு இருந்ததாகவும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் ஹீரோயின் அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு தனியாக போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட போகாம தள்ளியே நிக்கிறாரு. அப்ப சார்ஸ் அங்க வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இத ஹீரோ பாத்துறாரு, ஆனா காரை ஃபாலோ பண்ணல. பக்கத்துல இந்த கடையில 2 வாங்கிட்டு அதுல ஒரு மொபைல சார்ஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹேண்ட்பேக்ல நைஸா போட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா யூஎஸ்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேக்ல போட்ட மொபைல ட்ராக் பண்ண சொல்றாரு. சார்ஸ் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு பில்டிங்க்கு வராரு. வக்கீல பாத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குள்ள போறாரு. ஹீரோக்கு சார்ஸ் மேலேயும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயும் டவுட்டு. ஆனால் ஹீரோயின் சார்ஸை ஸ்டார்டிங்லேருந்தே நம்புவாங்க. அதனால தான் சார்ஸ் கூப்பிட்டதும் வந்தாங்க. அது மட்டும் இல்லை, சார்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் இந்த நம்பிக்கையோட காரில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு டேப்லெட் கவர் இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த டேப்லெட்டோட கவரும் ஹீரோயின் யூஸ் பண்ணுற அலர்ஜி டேப்லெட் கவரும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம், இந்த கவர்ல லெட்டர்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ இது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடதுன்னு ஹீரோயினுக்கு புரியுது.
சார்ல்ஸ் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட திங்ஸ் சார்ல்ஸோட காரில் இருக்குன்னா அப்போ சார்ல்ஸ் எல்லார் முன்னாடியும் ஆர்கியூ பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காருன்னு ஹீரோயினுக்கு புரியுது. இப்போ தான் ஹீரோ சொன்னதும் கரெக்டுன்னு ஹீரோயினுக்கு புரிய சார்ல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு பில்டிங்குள்ளே போகிறாங்க. லைப்ரரிக்குள்ளே பெரிய பெரிய ரேக்கில் புக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. ஹீரோயினால் யாரையுமே பார்க்க முடியல. ஆனால் யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது. யாரு யாருன்னு கேக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு கை ஹீரோயினை பிடிச்சி இழுக்குது. கில்லன்னு நினைச்ச ஹீரோயின் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ. ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணி இங்க வந்ததா சொல்றாரு. சார்ல்ஸும் இங்கதான் இருக்கான். அப்ப நான் ஹீரோயின் நினைச்சது கரெக்டா போச்சு. சார்ல்ஸும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சண்டை போட்டெல்லாம் பிரியல. மேல்கம் கிட்ட இருந்து பணத்தை சுருட்டுறதுக்காக பிளான் பண்ணி பிரிஞ்சிருக்காங்க. யாரும் நடந்து வர சத்தம் கேட்க ஹீரோ எட்டி பாக்குறாரு. அப்ப கில்லர் ஒளிஞ்சு நின்று உங்களை ஷூட் பண்றான். ரெண்டு பேரும் ராக்க கில்லர் இருக்கிற சைடு தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே அவளை ஃபாலோ பண்ணியே போறாங்க. ஒரு கட்டத்துல அவளை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அங்க ரேசர் நிக்கிறான். அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, அதனால ஹீரோ அரகோர லாட்டின்ல பேசுறாரு. ரேசர் அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போன ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போறான். மூணு பேரும் இப்ப எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட துரத்தி பிடிச்சிடுறாங்க. அவன் இவங்களை கன் பாயிண்ட்ல பிடிச்சு மிரட்டுறா. அப்ப கில்லரு மாஸ்க் போட்டுட்டு இந்த மூணு பேருக்கும் பின்னாடி நின்று எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுறான். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சார்ல்ஸ் தான் எல்லா கொலையும் பண்ணாங்கன்னு ஹீரோ சொன்னார்ல. இப்ப எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு செத்துட்டான். சோ கில்லர் சார்ல்ஸ் தான் ஹீரோ அவனை துரத்துறாரு. ஒரு இறக்கத்துல ஓடுறப்ப கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ விழுகிறாரு. ஹீரோ விடமாட்டாருன்னு தெரிஞ்ச கில்லரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண அதே மெத்தட்ல ஹீரோவை கொலை பண்ண எய்ம் பண்றான். அப்ப ஹீரோ பக்கத்துல அந்த செராமிக் பிளேட்டை வீச அது கில்லரோட நெத்தியில பட்டு மாஸ்க் உடஞ்சு விழுகுது. கில்லர் மூஞ்சிய மறைச்சிட்டே பக்கத்துல அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிரான். ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. இதெல்லாம் நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இந்த கொலையும் ஹீரோ ஹீரோயின் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு டைரக்டா கால் பண்றாரு. சார்ல்ஸோட வில்லாக்கு வாங்க, கில்லரை நாங்களே பிடிச்சு கொடுக்கறோம்னு ஹீரோ சொல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு படையவே கூட்டிட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் சார்ல்ஸ் எந்த ரூம்ல இருக்காருன்னு கேட்டுட்டு மாடிக்கு போறாங்க. அங்க பார்த்தா சார்ல்ஸும் செத்து கிடக்காரு. இது ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. சார்ல்ஸை பிடிச்சா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போல. ஆனா அதுக்கெல்லாம் டைம் இல்ல, போலீஸை வேற வர சொல்லிட்டாங்க. பேசாம சரண்டர் ஆயிடலான்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. ஏதாவது செய்வோம்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்லயும் எதுக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதை மறைச்சேன்னு ஹீரோயின் கேட்க ஃபெயில் ஆனது சொல்ல சங்கடமா இருந்ததுன்னு ஹீரோ சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் டெட் பாடி கிட்ட நின்று இந்த டாபிக்கை பத்தி பேசி ஒரு வழியை கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கில்லர் யாருன்னு நமக்கு தெரியல, ஆனா இப்போதைக்கு சார்ல்ஸ் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியுது. கீழே போவோம், கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க. சோ ப்ரொஃபஷனல் டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கீழே போறாங்க. அங்க இந்த கேஸோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இன்ஸ்பெக்டரும் வராரு. ஹீரோ அவரோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. மேல்கம் மர்டர்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர் பையனை தான் சந்தேகப்பட்டாரு. ஆனா அவரையும் கில்லர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனித்தனியா ஹீரோ ஹீரோயின் பேசினாங்க. பாடிகார்டு மிலிட்ரிக்கார கை காட்டினாரு. ஆனா பாடிகார்ட கில்லர் கொலை பண்ணப்ப மிலிட்ரி மேனு பல்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ மிலிட்ரிக்காரு கில்லர் கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே ராஜாவும் ஆக்ட்ரஸும் ஒரு ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் கில்லர் கிடையாது. இன்னைக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட கில்லர் கொலை பண்ணப்ப ரேசர் ஹீரோ ஹீரோயின் கூட தான் நின்னுட்டு இருந்தான். சோ ரேசரும் கில்லர் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ஏன்னா நீ தான் கில்லர்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவே அரெஸ்ட் பண்ண வராரு. கவலைப்படாத, உன்னை பாரிஸ் ஜெயில தான் போட போறேன். பிரான்ஸ் சட்டப்படி யாரையும் தூக்கில போட மாட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஹீரோயின் பிரான்ஸ் சட்டத்தை அடுத்த லீடா பிடிக்கிறாங்க. மிலிட்ரிக்காரு ஒரு சீன்ல இந்த சட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. அதாவது மேல்கம் தன்னோட உயிர்ல சொத்து யார் பேருக்கு எழுதினாலும் அது செல்லாது. மேல்கமோட வாரிசுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்கணுங்கிறதா அந்த சட்டம். பாடிகார்ட் சொன்னார்ல, மேல்கம் மிலிட்ரிக்காரோட கேர்ள் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாருன்னு. ஆனா பிரசவத்துல அம்மா பையனு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. ஹீரோ யூஎஸ்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டார்ல, அதுல ஒன்னு மொபைல் நம்பரை ட்ராக் பண்றது, இன்னொன்னு இறந்து போனதா சொல்லப்பட்ட மேல்கமோட முன்னாள் மனைவி அவங்க பையனோட டெத் சர்டிபிகேட்டை கண்டுபிடிக்கிறது. மனைவியோட டெத் சர்டிபிகேட் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, பையனோடது கிடைக்கல. அப்பனா பையன் சாகலன்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப மிலிட்ரிக்காரர் என்ன சொல்றாருன்னா, மேல்கம் பையன் தான் வேணும்னு நினைச்சாராம். பையன் உயிரோட இருந்திருந்தா அவனை கண்டிப்பா வளர்த்திருப்பாரு, அனாதையா விட்டுருக்க மாட்டார்னு சொல்றாரு. மிலிட்ரிக்காரர் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கும் போது, அது ஒருவேளை பையனா இல்லாம பொண்ணா இருந்தான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அட ஆமா இல்ல, ஹீரோயின் சொல்ற மாதிரி பிறந்தது ஒரு பொண்ணா கூட இருந்திருக்கலாம். அதனாலதான் மேல்கம் அந்த குழந்தைய கைவிட்டுட்டு இறந்துட்டான்னு பொய் சொல்லி அடுத்த கல்யாணம் பண்ணி ஒரு பையனை பெத்துக்கிட்டாருன்னு ஒரு ரூட்டை பிடிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும், எப்படி அவளை கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ கேட்க ராஜா ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு.
பொண்ணோட பேரை வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவள் பேரை மாற்றிக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஆக்ட்ரஸ் இருக்கால, அவ தான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது பேரை மாற்றிருக்கா, அப்பனா ஆக்ட்ரஸ் தான் அந்த பொண்ணுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்ட்ரஸ் சிரிச்சுக்கிட்டே, அஃப்கோர்ஸ் நான் தான் அந்த பொண்ணுன்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ நீ தான் எல்லா கொலையும் பண்ணியான்னு ராஜா கேட்க, கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஈவன் மேல்கம் சாகும்போது கூட நான் அந்த ரூம்லேயே இல்லைன்னு ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாரு. மேல்கம் நல்லவர் கிடையாது, அதனால பையனுக்கும் ஆக்ட்ரஸ்க்கும் அவரை பிடிக்கல. சொத்தை அபகரிக்கிறதுக்காக சார்ல்ஸும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ட்ராமா பண்ணதெல்லாம் உண்மைதான். அந்த ட்ராமா படி சொத்தெல்லாம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரில் மேல்கம் எழுதி வைக்க போகிறதா சொல்கிறாரு. அதனால ஆக்ட்ரஸும் மேல்கமோட பையனும் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஆக்ட்ரஸ் கோச்சிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறா. போனவ லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா. மேல்கமோட பையன் அவரை குத்தி கொலை பண்ணிடுறான். ஆக்ட்ரஸு மேல்கமோட பையனையும் கொலை பண்ணிட்டு கொலை பழியும் அவர் மேலேயே திருப்பி விட்டுருக்கா. இதுக்கிடையில் ஹீரோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணனால அவரையும் கொலை பண்ண வரா. பாடிகார்டு டோர்கிட்ட வந்து குண்டடியை வாங்கி இவங்களை காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சொத்துல பங்கு போட ஆள் வந்துடக்கூடாதுன்னு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் சான்ஸையும் கொலை பண்ணியிருக்கா. ஹீரோ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் ஆக்டரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆக்ட்ரஸும் ஜாலியாக கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கிட்ட தொப்பியை கழட்ட சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டு கில்லர் ஓடும்போது ஹீரோ ஒரு செராமிக் தட்டை எடுத்து அடிப்பார்ல, அது கூட கில்லர் நெத்தியில் படுல, அந்த காயம் இருக்கான்னு பார்க்கணுன்னு ஹீரோயின் சொல்ல இன்ஸ்பெக்டர் தொப்பியை கழட்டுறாரு. பார்த்தா நெத்தியில் காயம் இருக்கு. ஸோ இவ தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆக்ட்ரஸ் ஹீரோயினை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறான். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. அப்போ ரேசரு ஆக்ட்ரஸ் அட்டாக் பண்ண போக ஆக்ட்ரஸ் ரேசரை கன்னை வச்சு அடிக்கிறான். இந்த கேப்ல ஹீரோ இன்ஸ்பெக்டரோட கன்னை பிடிங்கி டக்குன்னு ஆக்ட்ரஸோட தோல் பட்டையில ஷூட் பண்றாரு. ஆக்ட்ரஸ் அங்கேயே மயங்கி விழுகிறா. போலீஸ் ஆக்ட்ரஸ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. சோ கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. ரேசர் ஹீரோயினை காப்பாத்த வந்ததுக்கு ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. ரேசரும் இட்ஸ் ஓகேன்னு கையை காட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ராஜா ஹீரோ கிட்ட ஒரு டவுட் கேக்குறாரு. பாடிகார்டு கொலை நடந்தப்ப ஆக்ட்ரஸ் கொலையை பண்ணிட்டு ராஜா கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி டிராமா பண்ணதா ஹீரோ சொன்னார்ல, அதுல ஒரு தப்பு இருக்கான். அன்னைக்கு ஆக்ட்ரஸ் ராஜா கூட ஒரு மணி நேரம் பார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாலாம், அப்புறம் தான் ரெண்டு பேரும் ராஜா ரூம்குள்ளே வந்தாங்களாம். அப்பனா பாடிகார்டை கொலை பண்ணது ஆக்ட்ரஸ் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆக்ட்ரஸ்க்கும் எல்லா கொலைக்கும் லிங்க் இருக்கிறது உண்மை, ஏன்னா அவ நெத்தியில தான் காயம் இருக்கும். அப்ப ஹீரோ சொன்ன பிளாஷ்பேக்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு. ஆக்ட்ரஸ் லைட் ஆஃப் பண்ணப்ப மேல்கம கொலை பண்ணது மேல்கமோட பையன் இல்ல வேற ஒரு ஆளு. அது யாருன்னு ஹீரோ யோசிக்க ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ரேசருக்கு சுத்தமா இங்கிலீஷே புரியாது. அப்ப எப்படி இப்ப ஹீரோயின் தேங்க்ஸ் எனது புரிஞ்சுட்டு இட்ஸ் ஓகேன்னு கை காட்டினார்னு ஹீரோயின் கேட்க, ரேசர் தான் ஆக்ட்ரஸோட கூட்டாளின்னு இப்பதான் ஹீரோக்கு புரியுது. உடனே ரேசரை பிடிக்க கிளம்புறாங்க. அதுக்குள்ள ரேசர் கார் எடுத்துட்டு போயிடறான். அங்கிருந்து ஒரு காரை எடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரேசரை சேஸ் பண்றாங்க. காமெடியா ஒரு சேசிங் நடக்குது. ஃபைனலாக ரேசரை காரோட அலேக்க தூக்கி அவனை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதோட இன்வெஸ்டிகேஷன் முடியுது. ஹீரோயின் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரிப் ரொம்ப சுவாரஸ்யமாக முடியுது. அதனால் ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஊருக்கு கிளம்புறாங்க. இதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.